Hello everyone, welcome to 360 Tamil. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, இப்ப ரீசெண்டா டிஸ்னி ஹாட் ஸ்டார்ல வெளியாயிருக்க 12th மேன் அப்படிங்கற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். முழு படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க முழு படத்தை பாருங்க. இல்ல கதை தெரிஞ்சுக்கிட்டா போதும்னு நினைக்கிறவங்க மேற்கொண்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய கேரக்டர் இருப்பாங்க, அதனால நான் பேர் சொல்லும் போது நல்லா கவனிச்சுக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு கதை தெளிவா புரியும். இவங்களை நான் டாக்டர்னே கூப்பிடுறேன். இப்ப டாக்டரை பாக்குறதுக்காக ரெண்டு பேர் வந்திருக்காங்க. இந்த ரெண்டு பேரும் டாக்டரோட ஃப்ரெண்டா தான் இருப்பாங்க. ஹஸ்பண்டோட பேர் ஜாக், வைஃபோட பேர் ஆனி அப்படின்றது உங்களுக்கு குழந்தை கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்ற தகவல் தெரிய வருது. டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம குரூப்ல போட்டுலாமா அப்படின்னு கேக்குறாங்க. அவசரப்படாத, நாங்க எல்லார்கிட்டயும் தனித்தனியாவே சொல்லிக்கிறோம். நம்ம சித்தார்த்தோட பேச்சுலர் பார்ட்டி வருது இல்ல, அங்க வச்சு கூட சொல்லிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகே, நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு டாக்டரும் சொல்லிடுறாங்க. இப்ப ரெண்டு பேரும் ஒரு பார்ல உட்காந்துருக்காங்க. இந்த லேடியோட பேர் ஃபிடா அப்படின்றது, இவங்க டைவர்ஸ் ஆனவங்களா இருப்பாங்க. பக்கத்துல உட்காந்துருக்கவர் இவங்களோட ஃப்ரெண்டு தான், அவரோட பேர் மேத்யூ அப்படின்றது. மேத்யூ, போதும் குடிக்காத நிறுத்து அப்படின்னு சொல்றாங்க. இல்ல எனக்கு ரொம்ப டென்ஷன் இருக்கு, நிறைய கடன் வேற ஆயிருச்சு, இந்த ஷைனி வேற என்ன எப்ப பாரு திட்டிக்கிட்டே இருக்கா அப்படின்னு வைஃப பத்தி சொல்லிட்டு இருக்காரு. கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும் இவங்க சொல்றாங்க. நான் பேசாம காலேஜ் முடிச்சோனா ஒன்னே கல்யாணம் பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவங்களும் சிரிக்கிறாங்க. இப்ப சாம்னு ஒருத்தர காட்டுறாங்க. இவர் பேங்க் மேனேஜரா தான் இருப்பாரு. பேங்க்ல இருக்க காசு அங்க ஒப்படைக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் கிடைக்கும் பாத்தீங்களா, அந்த டைம் குள்ள அதை ரொட்டேஷன்ல வில்லாமா அப்படின்னு யோசிக்கிறாரு. அதுக்காக ஒருத்தர் கிட்ட பேசிட்டு இருக்காரு. அவரும் நிறைய காசு கிடைக்கும் அப்படின்னு ஓகே பாத்து பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிடுறாரு. சரி வைஃப்க்கு கால் பண்ணி பேசலாம் அப்படின்ற மாதிரி அவரோட வைஃப்க்கு கால் பண்றாரு. இவரோட வைஃப் பேரு மெரின் அப்படின்றது. அவங்களும் இவர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. நான் சீக்கிரமா வந்துருவேன் அப்படின்னு சொல்றாரு. இவங்களும் ஓகேன்னு சொல்றாங்க. தீபாவளியை செலிப்ரேட் பண்றதுக்காக இவங்க பலகாரம் எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. இவங்க வீட்டுல வேற ஒருத்தவங்களும் இருக்காங்க. இவங்களோட பேர் ஷைனி அப்படின்றது. இவங்க தான் மேத்யூவோட ஒய்ஃபா இருப்பாங்க. லாஸ்ட் சீன் நமக்கு பார்ல காமிச்சாங்கல்ல, அவரோட ஒய்ஃப் இவங்க தான். இப்ப ஜிதேஷ் ஒருத்தர் நமக்கு காட்டுறாங்க. இவர் ஒரு கம்பெனில தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப கம்பெனில வேலை முடிஞ்சோட ஒய்ஃப்க்கு கால் பண்றாரு. ஒய்ஃப் யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த டாக்டரா தான் இருப்பாங்க. அந்த டாக்டர் கிட்ட பிரெக்னன்ட் நியூஸ் சொல்ல வேணாம் தானே சொன்னாங்க, ஆனா டாக்டர் ஹஸ்பண்ட் அப்படின்றதுனால சொல்லிடுறாங்க. நீ யார்கிட்டயும் சொல்லிடாத அப்படின்னு இவர்கிட்ட சொல்றாங்க. ஜிதேஷும் அவரோட ஃப்ரெண்ட கூப்பிடுறதுக்காக வராரு. அவரோட பேர் சித்தார்த் அப்படின்றது. இவர் தான் எல்லாருக்குமே பேச்சுலர் பார்ட்டி தரம் சொல்லியிருப்பாரு. இப்ப உட்பி கிட்ட தான் பேசிட்டு இருக்காரு. கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி இவரும் கூப்பிட்டு நடக்க ஆரம்பிக்கிறாரு. ஒய்ஃப் சொல்ல வேணாம்னு சொன்னாங்க பாத்தீங்களா, இவர் ஆனா சொல்லிடுறாரு. இப்ப தீபாவளியை கொண்டாடிட்டு இருக்காங்க. ஜாக் ஆனியும் யார்கிட்டயும் சொல்ல வேணாம் தானே டாக்டர் கிட்ட சொன்னாங்க, ஆனா டாக்டர் ஒவ்வொருத்தர்கிட்டயா சொல்லி எல்லார்கிட்டயுமே அது போய் சேர்ந்துருது. இப்ப சித்தார்த்தும் பார்ட்டி தரதுக்காக ஹில் ஸ்டேஷனுக்கு கிளம்பிட்டு இருக்காரு. இப்ப பஸ் ஒரு இடத்துல நிறுத்த சொல்றாரு. அந்த இடத்துல ஆர்த்தி அப்படின்ற ஒருத்தங்க ஏறாங்க. இவங்க சித்தார்த்தோட உட்பியா தான் இருப்பாங்க. இவங்க இந்த கேங்ல புதுசா இருப்பாங்க, அதனால கேங்ல இருக்க எல்லாருமே பயங்கரமா நக்கல் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப பயப்படாதமா வலது காலை எடுத்து வச்சு வா அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்றாங்க. அவங்களும் இப்ப பஸ்ஸுக்குள்ள ஏறிடுறாங்க. இவங்க எல்லாருமே ஹில் ஸ்டேஷனுக்கு டிராவல் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்ப ஷைனியும் மேத்யூவும் நமக்கு காட்டுறாங்க. அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ சண்டை போல, சரியாவே பேசிக்க மாட்டாங்க, முறைச்சுக்கிறாங்க. இப்ப எல்லாருமே இந்த ரெசார்ட்டுக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. மேனேஜரும் சித்தார்த்த கிட்ட என்ன சொல்றாருன்னா, இந்த டைம் யாருமே இந்த இடத்துல இல்ல, நீங்க மட்டும் தான் தனியா இருக்கீங்க, என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கிரிக்கெட் விளையாடலாம் அப்படின்ற மாதிரி ஜாலியா கிரிக்கெட் எல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. இப்ப சித்தார்த்தும் பால தூக்கி அடிச்சிடறாரு. யார் மேலயோ பட்டது போல அவங்க வழியில கத்திட்டு இருக்காங்க. யார் மேல பட்டுச்சு அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஓடி வந்து பாக்குறாங்க. அந்த இடத்துல சந்திரசேகர் அப்படின்ற ஒருத்தர் மேலதான் பட்டிருக்கும். படக்கூடாத இடத்துல பட்டதுனால அவரும் பயங்கரமா துடிச்சு போயிட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு வந்த லேடிஸும் நம்ம கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி வேகமா அங்கிருந்து சிரிச்சுக்கிட்டே கிளம்பிடுறாங்க. இப்ப ஜென்ஸும் சாரி சார் மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி அங்கிருந்து கிளம்புறாங்க. இவரும் பெருசா கவலைப்பட மாட்டாரு, ஆனா இவர் கையில வச்சிருந்த சரக்கு கீழே ஊத்திருக்கும். இதனால பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. அவங்க கிட்ட வந்து பிரச்சனை பண்றாரு. எனக்கு சரக்கு மட்டும் தந்துருங்க, நான் பாட்டுக்கு போய்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அதெல்லாம் தர முடியாதுன்னு சொல்றாங்க. அதான் நம்ம நிறைய எடுத்து வந்திருக்கோம்ல, தரலாம் அப்படின்னு ஃபீடா சொல்றாங்க. அதெல்லாம் முடியாது அப்படின்ற மாதிரி இவங்களும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. லோக்கல் சரக்கு, அதனால நாங்க காசு வேணா தந்துடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பிரச்சனை என்னன்னா எலெக்ஷன் டைம் அப்படின்றதுனால பார் எல்லாமே க்ளோஸ்ல இருக்கு. ஆனா இங்க வேலை செய்யற ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா, இல்ல இந்த பார் ஓப்பன்ல இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. சார் நான் உங்களுக்கு கல்லு வாங்கி தந்துடுறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்டயும் சொல்றாரு. ஓகே வாங்கி தருவோம்னா எனக்கு பிரச்சனை இல்ல, நீங்க காசு மட்டும் குத்துருங்க அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. நாங்க காசு குத்துறோம் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸும் சொல்லிடுறாங்க. அங்க இருந்து கிளம்பும் போது ஹீரோவும் ஃபிடாவை பாக்குறாரு. உங்களுக்கு இதுக்கு முன்னாடி எங்கேயோ பாத்துருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. ஃபிடாவும் என்ன சொல்றாங்கன்னா, வேற ஏதாவது புதுசா ட்ரை பண்ணுங்க, முதல்ல கிளம்புங்க அப்படின்னு கிண்டல் பண்ணி அமைச்சிடுறாங்க. இப்ப ஃபிடா மட்டும் தனியா உட்காந்துருக்காங்க. ஹீரோவும் அந்த இடத்துல வராது. கரெக்டா அவங்க சிகரெட்டுக்காக லைட்டர் தேடும் போது இவர் தான் பத்த வைக்கிறாரு. என்ன நீங்க மட்டும் தனியா உட்காந்துருக்கீங்க அப்படின்னு கேக்குறாரு. அப்பதான் இவங்க இவங்களோட கதையை சொல்றாங்க. எனக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சு, நான் தனி மரம் தான் அப்படின்னு சொல்றாங்க. நான் கூட தான் தனியா இருக்கேன் அப்படின்ற மாதிரி இவரும் இவங்க கிட்ட கொஞ்ச நேரம் ஃபிளர்ட் பண்றாரு. இப்ப வேகமா அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு. மத்த லேடிஸ் எல்லாம் ஒரு இடத்துல உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க, அந்த இடத்துக்கு கரெக்டா வந்துடுறாரு. இவங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. கொஞ்சம் குடி போதையில பேசுறதுனால இவங்க எல்லாருமே அன்இசியா ஃபீல் பண்றாங்க. கொஞ்ச நேரத்துல ஹீரோவா அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. சரக்கு வாங்கி தரேன்னு ஒருத்தர் சொன்னார் பாத்தீங்களா, அவருக்கு சரக்கு கிடைச்சிருக்காது. அது சம்பந்தமா மேனேஜர் கிட்ட சொல்றாரு. நீ தான் எப்படியோ வாங்கிடுவேன் அவர்கிட்ட சொன்ன, இப்ப அவர் வந்து கேட்டா என்ன பண்றது அப்படின்னு மேனேஜரும் இவரை போட்டு திட்டாரு. இப்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, டைனிங் அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த இடத்துக்கு வந்து பயங்கரமா என்ஜாய் பண்றாங்க. ஹீரோவா அந்த மேனேஜர் வந்து பாக்குறாரு, அவரும் சரக்கு இல்ல அப்படின்னு சொல்றாரு. இப்ப என்ன பண்றதுன்னு ஹீரோக்கு தெரியல. ஹீரோவா அந்த ஃப்ரெண்ட்ஸ் மேலதான் கோவப்படுறாரு. வேகமா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்துடுறாரு. எனக்கு சரக்கு வேணும் அப்படின்ற மாதிரி உங்ககிட்ட திரும்பி பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தர முடியாது அப்படின்னு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. ஃபிடா என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கிளாஸ் தானே கேட்கறாரு, தந்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. அதனால ஒரு கிளாஸ் தந்துடலாம் அப்படின்ற மாதிரி இவங்களும் தந்து அனுப்புறாங்க. ஹீரோவும் சந்தோஷமா அங்கிருந்து கிளம்பிடுறாரு. எல்லாருமே ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. இப்பதான் சாம்க்கு போன் கால் வருது. இவரும் பேசுறதுக்காக தனியா வந்துடுறாரு. என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி அந்த நபர் கிட்ட கேட்கறாரு. அவர்
அப்புறம் என்ன சொல்றாருன்னா, இங்க ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு, அதனால காசை சரியான சமயம் சேர்க்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. எனக்கு தெரியாது சரியான சமயத்துல சேர்க்கணும், இல்ல நான் பெரிய பிரச்சனையில மாட்டிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. ஓகே சார், நான் ட்ரை பண்றேன், உங்ககிட்ட தகவலை சொல்லிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு அவரும் காலை கட் பண்றாரு. சாமோ வந்து கொஞ்ச நேரம் உட்காராரு, திரும்பி அவருக்கு போன் கால் வந்துருது, அங்க இருந்து எந்திரிச்சு போயிடுறாரு. திரும்பி ஃப்ரெண்ட்ஸோ என்னடா இவன் அடிக்கடி போன் பேசுறான் அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. இவரும் தனியா வந்து அவர்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிடுறாரு. திரும்பி இவங்க எல்லாம் உட்காந்துருக்க இடத்துக்கு வந்து உட்காறாரு. போன்ல யாருன்னு ஒய்ஃபும் கேக்குறாங்க, இவரும் என்னென்னமோ சொல்லி சமாளிச்சிட்டு இருக்காரு. இதெல்லாம் பாத்துட்டு இருக்க ஃபிடாவும் என்ன சொல்றாங்கன்னா, இந்த டெக்னாலஜி எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம எல்லாருமே சீக்கிரட்டை மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சோம்ல அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நம்ம எல்லாருமே சாதாரணமா தான் இருக்கும் சிலர் சொல்றாங்க. ஓகே, நம்ம ஒரு கேம் விளையாடலாமா, நம்ம எல்லாரோட போனையும் கீழே வச்சிடணும், அதுல அடுத்த ஒரு மணி நேரத்துக்கு எந்த கால் வந்தாலும் பொதுல தான் பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே யோசிக்கிறாங்க, ஆனா போக போக ஒவ்வொருத்தரும் அவங்களோட போனை வச்சிருக்காங்க. இப்ப சித்தார்த்தோட போன் அடிக்குதான், அம்மா தான் கால் பண்ணிருக்காங்க. ஸ்பீக்கர்ல போட்டு இவரும் பேச ஆரம்பிக்கிறாரு. அம்மாவும் என்ன சொல்றாங்கன்னா, பார்ட்டி நல்லா என்ஜாய் பண்ணு, கல்யாணம் நல்லபடியா நடக்கட்டும், ஆனா ஒய்ஃபோட பேச்சை கேட்டு ரொம்ப ஆடிடாதரா அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்ப சுத்தி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப மேத்யூக்கு வாட்ஸ்அப்ல ஏதோ வாய்ஸ் நோட் வந்திருக்கு. மேத்யூவா என்ன சொல்றாருன்னா, இது கொஞ்சம் பர்சனல், அதனால வேணாம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா சுத்தி இருக்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, அதெல்லாம் கிடையாது, போட்டினா போட்டி தான் அப்படின்னு சொல்றாங்க. சரி பிளே பண்ணலாம் அப்படின்னு இவரும் பிளே பண்றாரு. அந்த ஆடியோ நோட்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, 25 லட்சம் என்கிட்ட கடன் வாங்கியிருக்க, இப்போ வரைக்கும் வட்டில இருந்து எதுவுமே தரல, எப்பதான் தரப்போற அப்படின்ற மாதிரி கண்டமணிக்கு இவரை திட்டிட்டு இருக்காரு. இவரும் ஃபிடாவும் சேர்ந்து தான் பிசினஸ் பண்ணுவாங்க, கடன் ரொம்ப வச்சிருக்காரு போல. இப்பதான் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் தெரியுது, ஃப்ரெண்ட்ஸும் கொஞ்சம் கொஞ்சமா சமாதானப்படுத்துறாங்க. எதுக்காக இவ்வளவு கடன் இருக்குன்றதை எங்ககிட்ட சொல்ல, இந்த பார்ட்டி முடிஞ்சு நம்ம எல்லாருமே வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அதை சார்ட் அவுட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸும் ஆறுதல் படுத்துறாங்க. இப்ப மேத்யூவும் சாதாரணமாயிருக்காரு. இப்ப திரும்பி சித்தார்த்துக்கு தான் கால் வருது, இவரும் அட்டன் பண்றதுக்காக வராரு. மெடிக்கல் ட்ரிப்ல ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான்னு சொன்னல, அவன் தான் இது அப்படின்ற மாதிரி அட்டன் பண்றாரு. அந்த ஃப்ரெண்ட் எங்க இருக்கன்னு கேட்கும் போது, இவரும் பார்ட்டி கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு கேட்கும் போது இவரும் சொல்லிடுறாரு, இதுல ஒரு பொண்ணுக்கு கரு உண்டாயிச்சு தானே, கலைக்கிறதுக்காக எங்கிட்ட மாத்திரை கேட்ட அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டோன்னு இவரும் சமயம் ஷாக்க வர்றாரு, சுத்தி இருக்க எல்லாருமே ஷாக்க வராங்க. உடனே இவரும் என்ன பண்றாருனா, பேசிட்டு இருக்க ஃப்ரெண்டோட காலை கட் பண்ணிடுறாரு. சுத்தி இருக்க எல்லாரும் என்னடா நடக்குது அப்படின்ற மாதிரி பயங்கரமா கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆர்த்தியை தவிர மிச்சம் இருக்கிற 5 பொண்ணுங்கள்ல யார் கூட இவர் அஃபேர்ல இருந்திருக்காரு அப்படின்ற தகவல் எல்லாருக்குமே தெரிஞ்சிருது. இப்ப எல்லாருமே சேர்ந்து அவர் அடிக்கிறதுக்கே வந்துடுறாங்க. அங்க இருக்க லேடி சிலர் என்ன சொல்றாங்கன்னா, அவன் தெரியாம சொல்லிருக்க போறான், அதுக்காக உங்க ஃப்ரெண்டை நீங்களே நம்ப மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேக்குறாங்க. இப்ப எல்லாருமே அங்க இருந்து கலைஞ்சு போக ஆரம்பிக்கிறாங்க. இருந்தாலும் எல்லாரும் மைண்டுக்குள்ளயும் அது ஏறிடுது. சாம்கி இவ்வளவு நேரம் காலே வந்திருக்காது, காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, போன ஏரோப்ளைன் மோட்ல போட்டுருப்பாரு, இப்பதான் நார்மல் மோடுக்கு மாத்துறாரு. சித்தார்த்தி இப்படி பண்ணுவோம் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, யாரா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஜாக்கும் கேக்குறாரு. தெரியல அப்படின்ற மாதிரி அவரோட ஒய்ஃபும் சொல்றாங்க. அப்படியே கட் பண்ணி நமக்கு சாம காட்டுங்க. சித்தார்த்தி இப்படி பண்ணுவான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, யாரா இருக்கும் அப்படின்னு கேக்குறாரு. எனக்கு தெரியல அப்படின்னு அவரோட ஒய்ஃபும் சொல்றாங்க. ஜிதேஷோட ரூம்லயும் அந்த விஷயம் தான் நடந்துட்டு இருக்கு. அப்படியே கட் பண்ணி இவங்க ரெண்டு பேருமே வெளியே வந்த மாதிரி காட்டுறாங்க. என்னடா இவனால நம்ம சந்தோஷம் எல்லாமே கெட்டு போயிருச்சு அப்படின்ற மாதிரி ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் பேசிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி நமக்கு மேத்யூவ காட்டுறாங்க. சித்தார்த்த அப்படி பண்ணிருக்க மாட்டான்னு சொல்றாரு. பண்ணாமே அவனோட ஃப்ரெண்ட் அப்படி சொன்னா, நீ அவனுக்கு தேவையில்லாம சப்போர்ட் பண்ணதா அப்படின்ற மாதிரி இவர்கிட்டயும் கோவப்படுறாங்க. இவரும் வேகமா அங்க இருந்து கிளம்பி வந்துடுறாரு. கொஞ்ச நேரம் ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து இருக்காரு. சரி சரக்கு எடுத்துட்டு வரோ அப்படின்னு கேக்குறாரு. சாமோ ஜாக்கோ இங்க தான் உட்காந்து இருப்பாங்க, சீக்கிரமா எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. இவரும் கிளம்பி போயிட்டாரு. அவர் போய் 10 நிமிஷத்துக்கு மேல ஆயிடும், ஆனா அவர் வரவே மாட்டாரு. இப்ப ஜாக்கோ நானும் என்னோட ரூம்க்கு போய் படுக்கிறேன் அப்படின்ற மாதிரி வேகமா அங்க இருந்து கிளம்பிட்டாரு. சரி நம்மளும் கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி இவரும் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்பதான் போன்ல இவருக்கு மெசேஜ் வருது, வேலையெல்லாம் பக்காவா முடிஞ்சிச்சு அப்படின்ட்டு. இப்பதான் இவருக்கு மூச்சே வருது, இவரும் கிளம்புறாரு. வீடா ஒரு இடத்துல தம் அடிச்சிட்டு இருக்காங்க, மழை பெய்யறதுனால திடீர்னு கரண்ட் போயிருது. இப்போ ஹோட்டல்ல சேர்ந்தவங்களும் ஜென்ரேட்டர் ஆன் பண்றதுக்காக வராங்க. இப்ப ஜென்ரேட்டர்லாம் ஆன் ஆயிருது. இப்ப மேனேஜர் பேசிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு ஒரு ஒர்க்கர் வருது. இந்த இடத்துல ஒருத்தங்க விழுந்து கிடக்குறாங்க, உடனே வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிடுறது. இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி அந்த இடத்துக்கு வராங்க. அந்த இடத்துல ஒருத்தங்க கீழே விழுந்து கிடக்குறாங்க. விழுந்து கிடக்கிறது வேற யாரும் கிடையாது, ஷைனி தான். இப்ப போலீஸும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. சூசைடா இல்ல ஆக்சிடென்டா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப மேத்யூ பயங்கரமா அழுதுட்டு இருக்காரு. ஃப்ரெண்ட்ஸும் அவரை சமாதானம் பத்திட்டு இருக்காங்க. இந்த ஹோட்டல்ல யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்ற மாதிரி போலீஸும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த கேங்க தாண்டி வேற யாராவது இருக்காங்களா அப்படின்னு மேனேஜர் கிட்ட கேட்கிறாரு. மேனேஜர் என்ன சொல்றாருன்னா, ஓனரோட ஃப்ரெண்ட்னு ஒருத்தர் வந்து இருக்காரு அப்படின்னு சொல்றாரு. அவர் எங்க கிட்ட பயங்கரமா பிரச்சனை பண்ணாரு அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. அந்த நபரை நான் பார்க்கணும் அப்படின்னு இன்ஸ்பெக்டரும் மேனேஜர் கிட்ட சொல்றாரு. மேனேஜரும் அவரோட ரூம்க்கு கூட்டு வந்துறாரு. இப்ப கதவை நம்ம ஹீரோவும் திறக்கிறாரு. இவர் தான் அந்த நபர் அப்படின்னு சொன்னா சார் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. ஆக்சுவலா நம்ம ஹீரோ ஒரு போலீஸ் ஆபீசரா தான் இருப்பாரு, டிஎஸ்பியா இருப்பாரு. ஒரு மீடியால அடிச்சதுனால தானே சார் சஸ்பென்ஷன்ல இருக்கீங்க அப்படின்னு கேட்கிறாரு. ஆமா அப்படின்னு சொல்றாரு. இன்னும் 2 நாள் டியூட்டியில ஜாயின் பண்ணும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நடந்த விஷயத்தை பத்தி ஹீரோ கிட்ட அவரும் சொல்லிட்டு இருக்காரு. சரி நீங்க ஃபர்தரா பண்ண வேண்டியதை பண்ணிருங்க அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்றாரு. இன்ஸ்பெக்டரும் அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. அப்படியே கட் பண்ணி இந்த கேங்க நமக்கு காட்டாங்க. இப்ப அவங்களோட பாடி எடுத்துட்டு போகும்போது பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப மேத்யூவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சமாதானம் பத்துறாங்க. இன்ஸ்பெக்டரும் அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட பேசிட்டு இருக்காரு. எலெக்ஷன் டைமா இருக்கும், அதனால போஸ்ட்மார்ட்டம் உடனே பண்ண முடியாது, அதே மாதிரி கேசியும் ஃபுல் போர்ஸ்ல விசாரிக்க முடியாது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப இவங்களை பார்த்து இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றாருன்னா, 2 நாள் நீங்க இங்கேயே இருங்க, ஏன்னா போஸ்ட்மார்ட்டம் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் விசாரணை பண்ணணும்னு சொல்றாரு. சரி இந்த மைண்ட் செட்ல எங்களால இந்த இடத்துல 2 நாள் இருக்க முடியாது, தயவு செஞ்சு கேச சீக்கிரமா முடிங்க அப்படின்னு கேக்குறாங்க. இன்ஸ்பெக்டரும் அங்க இருந்து கிளம்பிடுறாரு. சரி ஹீரோ கிட்ட கேட்டு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. சரி நீங்க தான் சொல்லி இந்த கேஸ உடனே முடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சரி நான் பேசி பாக்குறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் அவங்க கிட்ட பேசுறதுக்காக வராது. அவங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கா, சீக்கிரமா இந்த கேஸ முடிக்க சொல்றாங்க அப்படின்னு சொல்றாரு. ஓகே சார், இன்னைக்கு நைட் உங்ககிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கிருங்க, நாளைக்கு காலையிலேயே இந்த
வேலையை முடிச்சிடறேன் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் அங்கிருந்து கிளம்புறாரு. இப்ப ஹீரோவா என்ன சொல்றாருன்னா, உங்க எல்லாருக்கிட்டயும் நான் விசாரணை பண்ற மாதிரி இருக்கும், உங்களுக்கு ஓகே தானே அப்படின்னு கேக்குறாரு. எங்களுக்கு ஓகே தான், எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஓகே இங்கே நீங்க கொஞ்ச நேரம் இருங்க, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் அங்கிருந்து கிளம்பிடுறாரு. இப்ப ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த கேம் பத்தி நம்ம யாரும் சொல்ல வேணாம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. ஏன் சொல்ல வேணாம், அதை பத்தியும் சொல்லுவோம் அப்படின்னு மேத்யூ சொல்றாரு. தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வரும், அதை சொல்ல வேணாம் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸும் முடிவெடுக்கிறாங்க. ஆனா நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, இவர் தூங்கும் போது இவங்க என்னெல்லாம் பண்ணாங்க அப்படின்றத சிசிடிவி மூலமா பாக்குறாரு. அதுல இவங்க சண்டை போட்டுக்கிட்டதெல்லாம் தெளிவா பதிவாயிருக்கு. இவரும் திரும்பி இவங்க இருக்கிற இடத்துக்கு வர்றாரு. நீங்க எதுக்காக சண்டை போட்டீங்க அப்படின்னு கேக்குறாரு. அதெல்லாம் ஒன்னும் இல்ல, சின்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி இவங்களும் சமாளிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆர்த்தி நீ தான் கரெக்டா சொல்லுவ, என்ன நடந்துச்சு ஒழுங்கா சொல்லு அப்படின்னு கேக்குறாரு. இவங்களும் நாங்க கேம் விளையாண்டோம் அப்படின்னு அந்த கேமை பத்தி எல்லாம் சொல்லிடுறாங்க. உங்க எல்லாருக்கிட்டையும் விசாரணை பண்ணோம் அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாரையுமே ஒரே ரூம்ல உட்கார வச்சிருக்காரு. அதே மாதிரி இவங்களோட திங்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணிருப்பாரு. அது மூலமா சில தகவலும் இவருக்கு தெரிய வந்திருக்கும். நீங்க அப்ப விளையாண்ட கேமை இப்ப விளையாட போறோம், நானும் இந்த கேம்ல இருக்க போறேன், விடியிற வரைக்கும் நம்ம இந்த கேம் விளையாட போறோம், விடியிற வரைக்கும் யாருக்கு கால் வந்தாலும் சரி எல்லாருமே பொதுவா தான் பேசணும், அதே மாதிரி நான் சொல்றதை மட்டும் தான் பேசணும், தேவையில்லாம நீங்க காலை கட் பண்ணீங்கன்னா டென்ஷன் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்றாரு. முதல்ல ஹீரோக்கு தான் கால் வருது. ஹீரோட கொலீக் தான் கால் பண்ணி எந்த நிலைமையில இருக்குன்னு கேக்குறாரு. இப்பதான் விசாரணை பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. எதனால உங்களுக்குள்ள சண்டை நடந்தது அப்படின்னு கேக்குறாரு. இவங்களும் சண்டை நடந்ததுக்கான காரணத்தை தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்தது ஃபிடா நீங்க சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாரு. இப்ப ஃபிடாவும் நடந்ததை சொல்றாங்க. நடந்த பிரச்சனையினால சித்தார்த்த மேல எல்லாருமே கோபமா இருப்பாங்க. இப்ப ஃபிடா தான் அவருக்கு ஆறுதல் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. கரெக்டா இந்த இடத்துக்கு ஷைனி வராங்க. உனக்கெல்லாம் அறிவே இல்லையா, இப்படிதான் நடந்துப்பியா, யார் அந்த பொண்ணு அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா இவரு கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. நான் அது சம்பந்தமா தான் பேசிட்டு இருக்கேன், கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆறு அப்படின்னு ஃபிடா சொல்றாங்க. ஃபிடாக்கும் ஷைனிக்கும் ஏற்கனவே சுத்தமா ஆகாது. இப்ப ஷைனியும் ஃபிடாவையும் போட்டு திட்டுறாங்க. நீங்க எதுக்காக சண்டை போடுறீங்க, நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி சித்தார்த்தம் இவங்களை சமாதான பத்துறாரு. அப்பதான் மேத்யூ வராரு. அங்கிருந்து ஷைனியை கூட்டு போயிடாரு. நீ கூட உன்னோட ரூம்க்கு போ, இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சித்தார்த்த ஃபிடாவை அங்கிருந்து கிளம்ப சொல்றாரு. ஃபிடாவும் அங்கிருந்து நடந்து போறாங்க. கரெக்டா அப்ப ஜிதேஷ் இவங்களை கிராஸ் பண்ணி போறாரு. இதெல்லாம் ஃபிடா சொல்லி முடிக்கிறாங்க. ஜிதேஷ் நீங்க எதுக்காக அந்த நேரம் அங்க போனீங்க அப்படின்னு ஹீரோவும் கேக்குறாரு. ஜிதேஷும் என்ன நடந்தது அப்படின்றத சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த இடத்துல சித்தார்த்த போனை விட்டு வந்திருப்பாரு, அதை தரதுக்காக தான் இவர் வந்திருப்பாரு. இப்ப தந்தவர் என்ன சொல்றாருன்னா, எதுக்காக நான் இப்படி பண்ண, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் குள்ளே எப்படி பிரச்சனை ஆயிடுச்சுப்பாரு அப்படின்னு சொல்றாரு. டேய் நீ கூட என்ன அப்படிதான் நினைக்கிறியா, நான் என்னோட ஹோம் டவுன்ல ஒரு பொண்ணு கூட பழக்கத்துல இருந்தேன், அவளுக்கு தான் கரு உண்டாயிருச்சு, அதை கலைக்கிறதுக்காக தான் வாங்கினேன், இவன் தான் தப்பா சொல்லிட்டான் அப்படின்னு சொல்றாரு. இப்ப ஆத்தி எப்படி சமாதான பத்துறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்றாரு. கவலைப்படாத, ஏதாவது பேசி சமாதான பத்து அப்படின்ற மாதிரி ஜிதேஷும் சொல்றாரு. அப்ப மொத்தத்துல பிரச்சனையோட ஆரம்பமே அந்த ரெப்பு தான். அந்த ரெப்புக்கு கால் பண்ணி கேட்டா எல்லாம் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்றாரு. அந்த ரெப்பு தூங்கிட்டு இருப்பான் அப்படின்ற மாதிரி சித்து சொல்றாரு. அதெல்லாம் கால் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி இவர் கால் பண்றாரு. ஆனா கால் அந்த நபர் எடுக்கவே மாட்டாரு. சரி திரும்ப திரும்ப கால் பண்ணிக்கிட்டே இருங்க அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சித்தார்த்த கிட்ட சொல்லிடுறாரு. இப்ப ஃபிடாக்கு போன் கால் வருது. ஹீரோவும் அட்டன் பண்ணி பேசுங்க அப்படின்னு சிக்னல் பண்றாரு. இவங்களும் அட்டன் பண்றாங்க. ஃபிடாவோட பிளாட்மேட்டை தான் கால் பண்ணிருக்காங்க. அவங்களும் என்ன சொல்றாங்கன்னா, ஃபேஸ்புக்ல இந்த மாதிரி மேத்யூவோட ஒய்ஃப் இறந்துட்டதா தகவல் வருது, அதெல்லாம் உண்மையான்னு கேட்கறாங்க. ஆமா அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. வேகமா காலை கட் பண்றாங்க. இப்ப ஹீரோவும் டென்ஷன் ஆயிடுறது, எதுக்காக நீங்க வேகமா காலை கட் பண்ணீங்க, அவங்க ஏதோ சொல்றதுக்காக வந்தாங்கன்னு கோவப்படுறாரு. சரி இந்த பார்ட்டிக்கு நாங்க வரதுக்கு முன்னாடி நாள் நைட்டு நானும் மேத்யூவும் கார்ல போகும்போது குடிச்சிட்டு போனதுனால எங்களை போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சிட்டாங்க. இந்த விஷயத்த பத்தி தான் அவ பேசுறதுக்காக வந்தா, எங்களை சித்தார்த்தம் ஷைனியும் வந்துதான் மீட் எடுத்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்க சொல்லுங்க சித்தார்த்த அப்படின்ற மாதிரி மேற்கொண்டு இவர்கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறாரு. சித்தார்த்தம் நடந்ததை சொல்றாங்க. ஷைனிக்கு இந்த தகவல் வந்தோன்னா சித்தார்த்த கிட்ட தான் ஹெல்ப் கேட்டிருப்பாங்க. அதே மாதிரி சித்தார்த்த கிட்ட பயங்கரமா புலம்பிக்கிட்டே வராங்க. உங்க கேங்ல எனக்கு அந்த ஃபிடாவை பிடிக்கவே மாட்டேங்குது, ஃபிடா கூட என்னோட ஹஸ்பண்ட் பார்ட்னரா இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல, கடன் பிரச்சனை எல்லாம் இருக்கு, அதை தீர்த்ததுக்கு அப்புறம் இவங்க பார்ட்னர்ஷிப்பை கட் பண்றது தான் முத வேலைன்னு சொல்றாங்க. ஜெயில இருந்து உங்களை கூட்டிட்டு போகும்போது உங்க கிட்ட ஏதாவது கோவப்பட்டாங்களா அப்படின்ற மாதிரி மேத்யூ கிட்ட கேக்குறாரு. மேத்யூவும் நடந்ததை சொல்றாரு. ஷைனியும் மேத்யூவை எந்த அளவுக்கு திட்ட முடியுமோ அந்த அளவுக்கு திட்டாங்க. நீங்க அவ கூட சேர்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல, எதுக்காக குடிச்சிட்டு எல்லாம் சுத்திட்டு இருக்கீங்க, சீக்கிரமா உங்க பார்ட்னர்ஷிப்பை கட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு மொத்தம் கடன் பிரச்சனை எவ்வளவு இருக்கு அப்படின்னு ஹீரோ கேக்குறாரு. மேத்யூவை என்ன சொல்றாருன்னா, 25 லட்சம் கடன் பிரச்சனை இருக்கு, என்ன கண்டமேனிக்கு இன்னைக்கு கால் பண்ணி திட்டான், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு, இதனால வேற ஷைனிய மேல பயங்கரமா கோவப்பட்டா அப்படின்னு சொல்றாரு. ஃப்ரெண்ட்ஸும் ஆமா நாங்க கேம் விளையாடும் போது தான் கால் வந்தது அப்படின்னு சொல்றாங்க. அந்த கடன் கொடுத்தவரு உங்களுக்கும் தெரிஞ்சவர் தானா அப்படின்னு ஃபிடாவை பார்த்து கேட்கிறாரு. ஃபிடாவும் எனக்கு தெரிஞ்சவர் தான் அப்படின்னு சொல்றாங்க. சரி அவருக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு இவங்களும் கால் பண்றாங்க. அந்த நபரோட பேர் ஜான் அப்படின்றது. இப்ப அவரும் கால் அட்டன் பண்ணிடுறாரு. ஆனா சாதாரணமா பேசிட்டு இருக்காரு. மேத்யூவை பத்தி திட்டுறாரா அப்படின்ற மாதிரி இவங்களும் பேசி பாக்குறாங்க. அவர் மேத்யூவை திட்டவே மாட்டாரு, ரொம்ப சாதாரணமா தான் பேசிட்டு இருக்காரு. ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல, அது என்னடா 3 மணி நேரத்துக்கு முன்னாடி அப்படி திட்டினாரு, இப்ப திட்டவே இல்லை அப்படின்னு யோசிக்கிறாரு. என்ன சித்தார்த்த உங்க ஃப்ரெண்டு லைன்ல கிடைச்சாரா அப்படின்னு சித்தார்த்த பார்த்து கேட்கிறாரு. சித்தார்த்தம் என்ன சொல்றாருன்னா, கால் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன், அவன் போனை எடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்றாரு. இப்பதான் ஜாக் என்ன சொல்றாருன்னா, ஒருவேளை அவன் சைலண்ட்ல போட்டிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்கிற ஹீரோக்கு சடனா ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. வேகமா சாம் இருக்கிற இடத்துக்கு வராரு. நீங்க கேம் விளையாடுறதுக்கு முன்னாடி சாம்க்கு அடிக்கடி கால் வந்தது, ஆனா கேம் விளையாட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் சாம்க்கு ஒரு கால் கூட வரல, அப்படிதானு கேக்குறாரு. எல்லாருமே ஆமான்னு சொல்றாங்க. உங்க போனை காட்டுங்க அப்படின்னு பாக்குறாரு. அப்பயும் பிளைட் மோட்ல போட்டிருப்பாரு, இப்பயும் பிளைட் மோட்ல தான் போட்டிருக்காரு. என்னெல்லாம் பார்த்தா முட்டால் மாதிரி தெரிதா அப்படின்னு ஹீரோவும் பயங்கரமா கோவப்படுறாரு. இதே மாதிரி வேற யாராவது பண்ணிருந்தீங்கன்னா உடனே சாதாரண மோட்ல போட்டுருங்க, நான் கண்டுபிடிச்சேன்னா அவள் தான் அப்படின்னு மிரட்டாரு. இப்பதான் சாமோட போன்ல நிறைய மெசேஜ் வருது. அந்த
மெசேஜ்ல அந்த தகவல்லாம் இவருக்கு தெரியுது. நான் இது வரைக்கும் இந்த மாதிரி தப்ப பண்ணதே கிடையாது, காசு கிடைக்கும் சொன்னாங்க, அதனாலதான் மொத வட்டியா தெரியாம தப்பு பண்ணிட்டேன், தயவு செஞ்சு என்ன மாட்டி விட்டுறீங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீலிங்கா சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோவா என்ன சொல்றாருன்னா, அந்த கேஸ்ல நீங்க மாற்றப்ப மாட்டுங்க, இந்த கேஸ் அது சம்பந்தமானது கிடையாது, அதனால எனக்கு அதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லிடுறாரு. சரி ஒவ்வொருத்தர் போனியா செக் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி முதல்ல மெரினோட போனை வாங்கி செக் பண்றாரு. அவங்களும் அவங்க அண்ணன் கிட்ட கொஞ்சம் சாட் பண்ணிருக்காங்க, அதை பாத்துக்கிறாரு. அடுத்ததான் அந்த டாக்டர் கிட்ட வர்றாரு, அவங்களோட போனை வாங்கி செக் பண்றாரு. இப்ப ஷிப்டுக்கு வர டாக்டர் இவங்க கிட்ட ஏதோ பேசியிருக்காரு, இவங்களும் பதில் சொல்லிருக்காங்க. ஆனியும் ஸ்டாக் மார்க்கெட் சம்பந்தமா யார்கிட்டயோ பேசிட்டு இருக்காங்க, வெறும் நம்பர் தான் இருக்கு, பேர் இல்ல. யார்கிட்ட பேசுனீங்க அப்படின்னு கேட்கும் போது, இது சம்பந்தமான ஒரு புரோக்கர் கிட்ட தான் பேசினேன், சஜஷன் தான் கேட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இல்லலாம் கவனமா இருக்கணும், நான் கூட நிறைய காசெல்லாம் விட்டுருக்கேன் அப்படின்னு ஈரவும் சொல்றாரு. இப்ப ஜாக் கிட்ட என்ன கேக்குறாருன்னா, நீங்க சரக்குக்காக வெயிட் பண்ணீங்க, ஆனா ரொம்ப நேரமா மேத்யூ வரல அப்படின்றாரு. ஆமா அப்படின்னு ஜாக்கும் சொல்றாரு. சரக்கு எடுத்துட்டு வர உங்களுக்கு அவ்வளவு நேரமா அப்படின்னு மேத்யூவை பார்த்து கேட்கிறாரு. மேத்யூவும் நடந்தது சொல்றாரு. ஒய்ஃப் கோவமா ரூம்ல உட்காந்து இருக்காங்க, கரெக்டா அந்த இடத்துக்கு மேத்யூ வர்றாரு, சரக்கு எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்புறதுக்காக போறாரு. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து சரக்கு அடிக்க போறீங்களா, உங்களை என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல, முதல்ல இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணும், முதல்ல உன்னோட காசு எல்லாத்தையுமே நீ அடைக்கிற, அதுக்கப்புறம் இவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ற அப்படின்ற மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் நான் வெளியே வந்தேன், ஆனா நான் வரும்போது இவங்க ரெண்டு பேர் இல்ல அப்படின்னு சொல்றாரு. ஹீரோவா என்ன கேக்குறாருன்னா, உங்க ஒய்ஃப் எதுக்காக அடிக்கடி டென்ஷன் ஆயிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு கேக்குறாரு. ஆமா மென்டலா சில ப்ராப்ளம் அவளுக்கு இருக்கு, அடிக்கடி ரொம்ப ரியாக்ட் பண்ணிடுவா அப்படின்னு சொல்றாரு. ஜாக்கோ என்ன சொல்றாருன்னா, ஆமா ஷைனி எல்லார்கிட்டயும் ரொம்ப மோசமா தான் நந்துப்பா, என்னோட ஒய்ஃப் கிட்ட கூட ரொம்ப மோசமா நந்துப்பா, இத்தனைக்கும் என்னோட ஒய்ஃப் எனக்கே தெரியாம அவளுக்கு கடன் வாங்கி எல்லாம் கொடுத்துருக்கா, அப்ப கூட அவகிட்ட அன்பா நந்துக்க மாட்டா, ரொம்ப மோசமா தான் நந்துப்பா அப்படின்னு சொல்றாரு. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல ஷைனி, என்கிட்ட அன்பா தான் நந்துப்பா அப்படின்ற மாதிரி ஆனி சொல்றாங்க. எனக்கு தெரியாதா உங்ககிட்ட எத்தனை வாட்டி அவ சண்டை போட்டுருக்கா, நான் அந்த கடனை திரும்பி அடைக்க எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு உனக்கு தெரியும்ல அப்படின்ற மாதிரி ஜாக்கும் புலம்புறாரு. உங்க ஒய்ஃப் ட்ரீட்மெண்ட்டுக்காக ஏதாவது டாக்டர் கிட்ட போனாங்களா அப்படின்னு கேக்குறாரு. ஆமா போனாங்க அப்படின்ற மாதிரி மேத்யூ சொல்றாரு. எல்லாரும் முன்னாடியும் என்னோட ஒய்ஃப் அசிங்கப்படுத்ததீங்க அப்படின்னு சொல்றாரு. இல்ல நான் தனிப்பட்ட முறையில் அவர்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த டாக்டருக்கு நைட் நேரம் கால் பண்றாரு. அவரும் அட்டன் பண்ணி யாரு அப்படின்னு கேக்குறாரு. இவரும் நடந்த விஷயத்தெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றாரு. அவங்களுக்கு என்ன பிரச்சனை தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேக்குறாரு. டாக்டர் என்ன சொல்றாருன்னா, அவங்களுக்கு பைபோலர் பிரச்சனை இருக்கு, ஒரு நேரம் மாதிரி இன்னொரு நேரம் இருக்க மாட்டாங்க, சில நேரம் ரொம்ப ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாரு. இவரும் தேங்க்யூ அப்படின்னு காலை கட் பண்ணிடுறாரு. இப்பதான் ஒரு கான்ஸ்டபிள் வராரு, இந்த பாட்டில் அந்த இடத்துல கிடைச்சது அப்படின்ற மாதிரி ஒரு இடத்தை மென்ஷன் பண்ணிட்டு போறாரு. மேத்யூ பாட்டில் எடுத்துட்டு வரேன்னு சொன்னாரு பாத்தீங்களா, அந்த பாட்டில் இதுவா தான் இருக்கும், என்ன நடந்தது அப்படின்னு ஹீரோ கேக்குறாரு. மேத்யூவும் நடந்தது சொல்ல ஆரம்பிக்கிறது. மேத்யூ வந்து அந்த இடத்துல பார்க்கும் போது இவங்க ரெண்டு பேருமே காணாம போயிருப்பாங்க. சரி வெயிட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. மேத்யூ இங்க வா, மேத்யூ இங்க வா அப்படின்ற மாதிரி ஃபிடா கூப்பிடுறாங்க. இவரும் வேகமா ஓடி வராரு. அப்பதான் இவங்க பாட்டில் எல்லாம் தட்டி விட்டு உடனே வா அப்படின்னு கூப்பிட்டு போறாங்க. இவரோட ஒய்ஃப் இறந்ததை காட்டுறதுக்கு தான் கூட்டு போயிருப்பாங்க. அந்த ஃபைட் நடந்ததுக்கு அப்புறம் ஷைனிக்கு ரெண்டு மூணு ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்ணிருப்பாங்க. எதுக்காக கால் பண்ணீங்க அப்படின்னு பொதுவா கேக்குறாரு. இல்ல சமாதான பத்திரத்துக்கு தான், அவர் ரொம்ப ரியாக்ட் பண்ணா அதனால தான் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஷைனி என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஜான் என்ற நபருக்கு கால் பண்ணி பேசியிருக்காங்க. என்ன தகவல்னு இவருக்கு புரியல. சரி அந்த ரெப்பு மென்ஷன் பண்ண பொண்ணு யாரா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஈரவும் பொதுவா கேக்குறாரு. முதல்ல அந்த டாக்டர் தான் பேசுறாங்க. என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட நான் எதுனாலும் சொல்லிடுவேன், நான் உடச்சே சொல்லிடுறேன், நான் ஒன்னும் அந்த பொண்ணு கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்களோட ஹஸ்பண்டான ஜிதேஷை பார்த்து சொல்றாங்க. இப்ப மத்த லேடிஸ் எல்லாம் பயங்கரமா கோவப்படுறாங்க. நீ பேசுறத பார்த்தா நாங்களாம் எங்களோட ஹஸ்பண்ட் கிட்ட எதையோ மறைக்கிற மாதிரி இருக்கு, நாங்களும் எங்களோட ஹஸ்பண்ட் கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிடுவோம், எங்க ஹஸ்பண்டுக்கு எங்களை பத்தி தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. ஹஸ்பண்டும் ஆமா எங்களோட ஒய்ஃப் இதை பண்ணிருக்க மாட்டாங்கன்னு சொல்றாங்க. இப்ப அந்த நபரும் கால் அட்டன் பண்ணிடுறாரு. வேகமா ஹீரோவும் பக்கத்துல வந்துடுறாரு. நீங்க எதுவும் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி இவரை நிறுத்திடுறாரு. அந்த நபரும் என்ன சொல்றாருன்னா, இன்னும் எதுக்காக நான் யோசிச்சுட்டு இருக்கேன், உன்னோட ஃப்ரெண்டு ஜிதேஷ் கேட்டுதான் அந்த மாத்திரையை வாங்கி தந்தேன், எல்லாருக்கிட்டையும் சொல்லிடு அப்படின்னு சொல்றாரு. டாக்டரும் நம்ம ஹஸ்பண்ட் தான் இந்த தப்பை பண்ணிருக்காரன்ற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. ஜிதேஷும் நான் பண்ணவே கிடையாது, அவன் ஏதோ வளர்றான் அப்படின்னு சொல்றாரு. இப்ப ஹீரோவா என்ன சொல்றாருன்னா, ஆர்த்தி எப்பவுமே உண்மைதான் சொல்லுவா, ஆர்த்தி கிட்ட கேட்கலாம் அப்படின்ற மாதிரி பயந்த பொண்ணு ஆர்த்தி கிட்ட வராரு. அந்த சண்டை நடந்ததுக்கு அப்புறம் சித்தார்த்தும் நீயும் கண்டிப்பா பேசிருப்பீங்க, என்ன பேசுனீங்க அதை சொல்லு அப்படின்னு கேக்குறாரு. ஆர்த்தியும் நடந்ததை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சத்தியமா எனக்காக அந்த மாத்திரையை நான் வாங்கவே இல்லை அப்படின்னு சொல்றாரு. அப்ப யாருக்காக வாங்கின அப்படின்னு கேக்குறாங்க. இவரும் ஜிதேஷ்காக வாங்கின அப்படின்னு சொல்றாரு. ஜிதேஷ் அப்ப இந்த கேங்ல இருக்க ஒரு பொண்ணு கிட்ட தானே தப்பா இருந்திருக்கான், அந்த பொண்ணு யாருன்னு உனக்கு தெரியுமான்னு கேக்குறாங்க. இவரும் தெரியலன்னு சொல்றாரு. வேணா ஜிதேஷ வந்து உங்ககிட்ட உண்மையை ஒத்துக்க சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஒய்ஃப் ஏத்துக்க மாட்டாங்க. ஜிதேஷ் வருவான், ஏதாவது ஒரு பொண்ணோட பேரை சொல்லிட்டு போயிடுவான், அதை நான் ஏத்துக்க மாட்டேன், அவன் யார் கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கானோ அந்த லேடியும் வந்து சொல்லணும், அப்பதான் நான் ஏத்துப்பேன், இல்லனா ஜிதேஷ் சொல்றதும் பொய், நீ சொல்றதும் பொய்ன்னு சொல்றாங்க. இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரி சித்தார்த்த சொல்றாரு. சரி ஜிதேஷ் கிட்ட இது சம்பந்தமா பேசுனீங்களா அப்படின்னு ஹீரோ கேக்குறாரு. ஜிதேஷ் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட சொன்னா பாத்தீங்களா, அது பொய், உண்மையை நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. ஜிதேஷ் இவர்கிட்ட போன் கொடுக்கறதுக்காக எல்லாம் வந்திருக்க மாட்டாரு, இது சம்பந்தமா பேசுறதுக்காக தான் வந்திருப்பாரு. அந்த ரெப்பு தேவையில்லாம உளறிட்டா அதனால தான் பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்றாரு. பிரச்சனை உனக்கு இல்ல, எனக்கு தான் பிரச்சனை, ஆர்த்தி வேற பயங்கரமா பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா, நீயும் அந்த பொண்ணை வந்து உண்மையை ஒத்துக்கிட்டா தான் அவ ஏத்துப்பேன்னு சொல்றான், அந்த பொண்ணை கூட்டு வந்து ஒத்துக்கூடா அப்படின்னு சொல்றாரு. டே நீ பேசியே எப்படியாவது சரி பண்ணப்பாரு, அப்படி முடியாத பட்சத்துல எனக்கு கால் பண்ணு அப்படின்ற மாதிரி ஜிதேஷும் சொல்றாரு. என்னால ஆர்த்திய பேசி சமாதான பத்த முடியல, அதனால தான் ஜிதேஷ்க்கு திரும்பி கால் பண்ண அப்படின்னு சொல்றாரு. ஜிதேஷ்க்கு கால் வந்ததா அப்படின்ற மாதிரி ஒய்ஃபை பார்த்து ஈரவும் கேக்குறாரு. ஆமா கால் வந்தது அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. இப்பதான் நமக்கு விஷுவலா காட்டுறாங்க, இவர் ஒய்ஃப் கிட்ட பேசிட்டு இருக்கும் போது கரெக்டா போன் கால் வருது. இந்த மாதிரி என்னோட ரூம்க்கு வா அப்படின்னு அவர் கூப்பிடுறாரு. நான் சமாதான பத்திரத்துக்காக போறேன் அப்படின்ற மாதிரி இவரும் கிளம்பி இருப்பாரு. நான் எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன், ஆர்த்தி கொஞ்சம் கூட
கேட்க மாட்டான், நீயும் அந்த பொண்ணும் வரணும்னு ஒத்த காலில் நின்றுட்டு இருக்கா, அந்த பொண்ணு யாருனாவது சொல்லு, அதை வச்சாவது ஆத்திக்கிட்ட பேசி பார்க்குறேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த பொண்ணெல்லாம் சொல்ல வேணாண்டா, நானே அந்த பொண்ணை எப்படியாவது சமாதானம் பத்தி கூட்டு வர முடியுமா பாக்குறேன் அப்படின்ற மாதிரி ஜிதேஷும் சொல்றாரு. இதை கேட்டுட்டு இருக்க எல்லாரோட ஹஸ்பண்ட்ஸும் என்ன பண்றாங்கன்னா, அவங்க அவங்க ஒய்ஃபை பாக்குறாங்க, நீயா அப்படின்ற மாதிரி பார்வையாலேயே கேட்கறாங்க. அதெல்லாம் நான் இல்லை அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. அந்த பொண்ணு யாருன்றத சொல்லு அப்படின்ற மாதிரி ஈரவும் கேட்கறாரு. இப்ப ஜிதேஷும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு, நமக்கும் காட்டுறாங்க. ஜிதேஷ் ஒரு இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, கரெக்டா இவர் கூப்பிட்டனால அந்த பொண்ணு அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அந்த பொண்ணு வேற யாரும் கிடையாது, ஷைனி தான். என்னோட ஹஸ்பண்ட் கண்டுபிடிக்க கூடாதுன்றதுக்காக தான் ஓவரா ரியாக்ட் பண்ற மாதிரி நடிச்சேன், இப்ப எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல பிரச்சனை இருக்கு அப்படின்ற மாதிரி இவரும் பிரச்சனையை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. என்னெல்லாம் அந்த இடத்துக்கு வந்து சொல்ல முடியாது, யாருமே கவனிக்காத போது நம்ம ரெண்டு பேருமே ஆர்த்தியோட ரூம்ல போய் உண்மையை ஒத்துக்கிட்டோம்னா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும் அப்படின்னு சொல்றாரு. என்னெல்லாம் கண்டிப்பா ஒத்துக்கவே முடியாது, பெரிய பிரச்சனை ஆயிடும், தயவு செஞ்சு என்ன மாட்டி விட்டுறது, நமக்குள்ள எப்பயோ முடிஞ்சு போன விஷயத்தை இப்ப சொல்லி நான் மாட்டுறதுக்கு தயாரா இல்ல, நீ சொன்னா மட்டும்தான் என்னோட பேர் வெளியே வரும், நீ சொல்ல மாட்டேன்னு நம்புறேன், அதை மீறியும் நீ சொன்னு வச்சுக்கோயே நான் சாவறது கூட தயங்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி அங்கிருந்து கிளம்பி போறாங்க. இதை கேட்டுட்டு இருக்க மேத்யூவும் ஜிதேஷ பயங்கரமா முறைச்சிட்டு இருக்காரு. ஈரவா என்ன சொல்றாருன்னா, இவர் சொன்னது உண்மையா இல்லையா, பொய்ன்னு நினைக்கிறவங்க எல்லாம் கையை தூக்குங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த இடத்துல மேத்யூ மட்டும் தான் கையை தூக்குறாரு, எல்லாருமே கையை கீழே தான் போட்டிருக்காங்க. என்னோட ஒய்ஃப் அப்படி பண்ணிருக்க மாட்டா, இவன் தான் பொய் சொல்லிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப ஜிதேஷோட ஒய்ஃப் ஆன டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா, இவர் சொல்றது பொய்ன்னு சொல்றாங்க, எதை வச்சு அந்த முடிவுக்கு வந்தீங்க அப்படின்னு ஈரோ கேக்குறாரு. அப்பதான் அவங்களும் ஒரு விஷயத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பிரெக்னன்சி டெஸ்ட்டுக்காக இவங்களை பாக்குறதுக்காக ஷைனி ஒரு வாட்டி வந்திருப்பாங்க, அப்பதான் இவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கும், ஷைனியால பிரெக்னன்டே ஆக முடியாது அப்படின்ட்டு. அப்ப பிரெக்னன்டே ஆக முடியாத ஷைனிக்கு இவர் எப்படி மாத்திரை தந்திருக்க முடியும், அதனால இவர் சொல்றது பொய் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பணம் கொடுத்த அந்த ஜான்க்கு கால் பண்றாங்க, முதல்ல திட்டி பேசின நீ எதுக்காக இப்ப சாதாரணமா பேசின அப்படின்னு கேக்குறாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, அவரோட ஒய்ஃப் 10 லட்சம் எனக்கு காசு தந்துட்டாங்க, அதனால தான் நான் கொஞ்சம் அடக்கி வாசிச்சேன் அப்படின்னு சொல்றான். ஏது 10 லட்சம் அப்படின்ற மாதிரி இவரும் மேத்யூ பார்த்து கேக்குறாரு. என்னோட அக்கௌண்ட்ல இல்ல, அவளோட அக்கௌண்ட்லயும் அவ்வளவு காசு இருக்காதுன்னு சொல்றாரு. யார் மூலியமாவோ காசு வாங்கியிருக்காங்க, ஆனா ஸ்டேட்மெண்ட் எடுக்க லேட் ஆகும், யார் காசு தந்திருப்பா அப்படின்னு யோசிக்கிறாரு. வேகமா ஜிதேஷ் கிட்ட வராரு, ஒழுங்கு மரியாதையா சொல்லு, நீ தான் ஆரம்பத்துல இருந்து பொய்யா சொல்லிட்டு இருக்க, உண்மையை சொல்லு அப்படின்னு கேக்குறாங்க. மேத்யூ இருக்கிற பிரச்சனையை சொல்லி ஷைனி காசு கேட்டா, அதனால தான் நான் தந்தேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இவரோட ஒய்ஃப் என்ன சொல்றாங்கன்னா, கண்டிப்பா இவர் தந்திருக்க வாய்ப்பு கிடையாது, சொந்த தங்கச்சி 1 லட்சம் காசு கேட்டதுக்கே தரல, அதனால காரணம் இல்லாம இவர் காசு தந்திருக்க மாட்டாரு, ஏதாவது காரணம் இருந்தா வேணா காசு தருவாருன்னு சொல்றாங்க. ஈரவும் யார் காசு தந்திருப்பா, எதுக்காக தந்திருப்பாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப வேகமா மெரின் இருக்கிற இடத்துக்கு வராரு. மெரின் அவங்க அண்ணன் கூட சாட் பண்ணாங்க பாத்தீங்களா, அந்த சாட் எல்லாம் படிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப எல்லாம் ஓகே தானே, எந்த பிரச்சனையும் இல்லல அப்படின்னு உங்க அண்ணன் மெசேஜ் பண்ணிருக்காரு. எதுக்காக இப்படி அனுப்புனாரு அப்படின்னு ஈரோ கேக்குறாரு. என்னோட அண்ணன் கிட்ட தான் கேட்கணும் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. சரி அண்ணன் கிட்டயே கேட்டுருவோம் அப்படின்ற மாதிரி இவரும் கால் பண்றாரு. சொல்லுமா அப்படின்னு அண்ணன் கேக்குறாரு. மெரின் பேச வராங்க, ஈரோ பேசக்கூடாதுன்னு தடுத்துறாரு. இப்ப அண்ணன் என்ன சொல்றாருன்னா, அவசரமா 5 லட்சம் தேவைன்னு சொன்னல, அந்த 5 லட்சத்துக்கான வேலை முடிஞ்சிச்சாமா அப்படின்னு கேக்குறாரு. இவங்களும் பேசாம அமைதியா இருக்காங்க. ஈரோவும் காலை கட் பண்ணிடுறாரு. இந்த நைட்டு நேரத்துல 5 லட்சத்துக்கான தேவை உங்களுக்கு எங்க இருந்து வந்தது அப்படின்னு ஈரோ கேக்குறாரு. இவங்களும் அழுதுகிட்டே உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்பதான் நமக்கு தெளிவா காட்டாங்க, ஜிதேஷ் ஒரு பொண்ணு கூட அஃபேர்ல இருக்காரு பாத்தீங்களா, அது வேற யாருமே கிடையாது, மெரினா தான் இருப்பாங்க. ஷைனி கிட்ட சொன்னதா இவர் பொய் சொன்னாரு பாத்தீங்களா, இவங்களை மாட்டி விடக்கூடாதுன்றதுக்காக தான் பொய் சொல்லியிருப்பாரு. ஆக்சுவலா இவங்க தான் அந்த டைலாக் எல்லாமே சொல்லியிருப்பாங்க. நீ மட்டும் சொன்னா நான் சூசைட் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி அங்கிருந்து அழுதுகிட்டே கிளம்பியிருப்பாங்க. இவங்க அழுதுகிட்டே நடந்து வந்துட்டு இருக்கும் போது கரெக்டா ஷைனி எதிர வராங்க. இவங்க அழுவுறதை கவனிச்சிருவாங்க, என்னாச்சு அப்படின்ற மாதிரி இவங்க கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஷைனி கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி இவங்களும் ஆரம்பத்துல இருந்து நடந்த எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. ஷைனியும் ஹஸ்பண்டோட கடனை அடைக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க, இதை நமக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. உன்னோட பிரச்சனை எல்லாத்தையும் நான் சால்வ் பண்றேன், நான் வேற யாரையாவது வச்சு இந்த பிரச்சனையை முடிச்சுக்கிறேன், ஆனா எனக்கு ஒரு 5 லட்சம் மட்டும் தா அப்படின்னு கேக்குறாங்க. 5 லட்சத்துக்கு நான் எங்க போவேன், சாமி எனக்கு அவ்வளவு காசு தரமாட்டான் அப்படின்னு சொல்றாங்க. உன்னோட அண்ணன் கிட்ட வாங்கித்தா அப்படின்ற மாதிரி இவங்களே ஐடியாலாம் கொடுக்குறாங்க. அதனால தான் 5 லட்சம் கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. இப்ப ஜிதேஷ் கிட்ட விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஜிதேஷும் என்ன சொல்றாருன்னா, அவகிட்ட மிரட்டின மாதிரியே என்கிட்டயும் மிரட்டினா, அதனால தான் நானும் 5 லட்சம் தந்தேன் அப்படின்னு சொல்றாரு. சரி அந்த பிரச்சனையில இருந்து உங்களை எப்படி வெளியே கொண்டு வரேன்னு சொன்னா அப்படின்னு ஹீரோ கேக்குறாரு. ஜிதேஷும் என்ன சொல்றாருன்னா, என்கிட்ட ஒரு ட்ரம்ப் கார்டு இருக்கு, அதை யூஸ் பண்ணி உங்களை பிரச்சனையில இருந்து வெளியே கொண்டு வரேன்னு சொன்னா அப்படின்னு சொல்றாரு. இப்ப ஹீரோவும் வேகமா ஆனி கிட்ட வர்றாரு. அந்த பிரச்சனை எல்லாம் நடந்ததுக்கு அப்புறமும் ஷைனி உங்களுக்கு கால் பண்ணிருக்காங்க கரெக்டா அப்படின்னு கேக்குறாரு. ஆமா கால் பண்ணா, ஜென்ரலா தான் பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. மொத்தமே 9 செகண்ட் தான் பேசியிருக்கீங்க, ஒழுங்கா உண்மையை சொல்லுங்க அப்படின்னு நடந்ததை கேக்குறாரு. ஷைனியும் ஆனிக்கு கால் பண்ணி அவங்களோட ரூம்க்கு வர சொல்லிருப்பாங்க. ஆனி வந்ததுக்கு அப்புறம் ஷைனியும் இந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. நீ தான் ஜிதேஷ் கூட அப்படி இருந்த பொண்ணுன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் என்னால முடியாது அப்படின்னு சொல்றாங்க. உனக்கு அவங்க கிட்ட இருந்து காசு வேணா வாங்கி தரேன் அப்படின்னு ஷைனி சொல்றாங்க. சி இப்படி கேட்க உனக்கு அசிங்கமா இல்ல, என்னெல்லாம் இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி வேகமா அங்கிருந்து கிளம்பிருப்பாங்க. இதுதான் நடந்தது அப்படின்னு ஹீரோ கிட்ட சொல்றாங்க. ஹீரோவா என்ன கேக்குறாருன்னா, மத்த பொண்ணுங்களை விட்டுட்டு உங்ககிட்ட எதுக்காக கேட்க வந்தாங்கன்னு கேக்குறாரு. இவர் ரொம்ப சென்சிட்டிவான டைப், ஹெல்ப் கேட்டா செஞ்சிருவா அப்படின்றதுக்காக கூட ஷைனி கேட்டிருக்கலாம் அப்படின்னு ஜாக் சொல்றாரு. இப்ப போலீஸும் ஹீரோ கிட்ட ஒரு தகவலை சொல்றதுக்காக வராரு. ஷைனி கீழே விழுந்தாங்க பாத்தீங்களா, அவங்களோட போன் எங்க போச்சுன்னே தெரியாம இருந்திருக்கும், இப்பதான் போனை கண்டுபிடிச்சிருக்கிறதா சொல்றாரு. அதுக்குள்ள ஏதாவது இருக்கான்னு தேடி பாத்தீங்களா அப்படின்னு ஹீரோ கேக்குறாரு. இன்னும் தேடல அப்படின்னு சொல்றாங்க. ஓகே சீக்கிரமா ஏதாவது இருக்கா பாருங்க அப்படின்ற மாதிரி ஹீரோவும் ஜாக் கிட்ட பேசுறதுக்காக வராரு. அன்னைக்கு நைட்டு உங்க ஒய்ஃப் கூட ஏதாவது பேசுனீங்களா, என்ன நடந்தது அப்படின்னு கேக்குறாரு. ஷைனியோட காட்டேஜ்ல இருந்து ஒய்ஃப் வந்ததை ஜாக் பாத்துருப்பாரு. எதுக்காக அங்க போன, திரும்பி அவளுக்கு ஏதாவது ஹெல்ப் செய்யணும்னு நினைக்காத, ஏற்கனவே நீ நிறைய
காசு அவளுக்கு கொடுத்த. நம்ம கிட்ட காசு இல்லாம அர்ஷா கிட்ட வாங்கி கொடுத்துருக்க. அவங்க காசியும் தரல, நான் தான் அர்ஷாக்கு கடன் அடைச்சேன் தெரியுமா அப்படின்ற மாதிரி ரொம்ப கோபமா பேசிட்டு கிளம்புறாரு. நீங்க போய் சொல்றீங்க அர்ஷாக்கு நீங்க கடன் அடைக்கல அப்படின்ற மாதிரி ஜாக் கிட்ட சொல்றாரு. இல்ல நான் கடன் அடைச்சிட்டேன் அப்படின்னு ஜாக் சொல்றாரு. இருங்க அர்ஷாக்கே கால் பண்ணி கேட்கலாம் அப்படின்ற மாதிரி ஆனியோட போன்ல இருந்து அர்ஷாக்கு கால் பண்றாரு. இப்ப ஆனி பேசுறதுக்காக வராங்க, சடனா அவங்களோட வாயை மூடிடுறாரு. ஆனி கிட்ட தான் பேசுறோம் அப்படின்ற மாதிரி அர்ஷாவும் சில விஷயங்களை பேச ஆரம்பிக்கிறாரு. நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி இருந்த அந்த வீடியோவை கிட்ட இப்ப இருக்க வாய்ப்பே கிடையாது, நீ தேவையில்லாம பயந்துட்டு இருக்காது அப்படின்னு சொல்றாரு. ஈரே எப்படி இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சிருப்பாருன்னா, இவங்க ஒரு ஸ்டாக் புரோக்கர் கிட்ட பேசினதா சொல்லிருப்பாங்க பாத்தீங்களா, அது அர்ஷாவோட நம்பரா தான் இருக்கும். இவர் ட்ரூ கலர் மூலமா செக் பண்ணிருப்பாரு. இவங்க ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சுதான் இந்த விஷயத்த பண்ணிருப்பாரு. இப்ப ஆனியும் பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. ஈரவும் போன் எடுக்கிறாரு, நான் போலீஸ் பேசுறேன் அப்படின்னு சொல்றாரு. எதிர அர்ஷாவும் வேகமா கால கட் பண்ணிடுறாரு. இப்ப ஆனி அழுதுட்டு இருக்கும் போது என்ன நடந்தது சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாரு. அர்ஷாவை பொறுத்த வரைக்கும் இவங்க ரெண்டு பேருக்குமே ஃப்ரெண்டா இருப்பாரு, அதனால அடிக்கடி உங்க வீட்டுக்கு வருவாரு. அப்படியே இவங்களுக்கு அஃபேர் ஃபார்ம் ஆயிடும். இவங்க ரெண்டு பேருமே ஒரு இடத்துல நின்று கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எதிர இருக்க ஷைனியும் இந்த விஷயத்த பாக்குறாங்க. உடனே இதை ரெக்கார்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி அவங்களோட போன் எடுத்து ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப கிஸ் பண்ணிட்டு இருக்கும் போது தான் ஆனி இந்த விஷயத்த கவனிக்கிறாங்க. உடனே ஸ்கிரீனை மூடணும் அப்படின்னு வேகமா ஓடி வந்து ஸ்கிரீனை மூடிடுறாங்க. இருந்தாலும் அந்த வீடியோ வச்சு இவங்க மிரட்டி காசு கேட்டிருப்பாங்க. அதனால தான் ஹஸ்பண்ட் கிட்ட என்னென்னமோ சாக்க சொல்லி அர்ஷா கிட்ட கடன் வாங்கி காசு கொடுத்துருப்பாங்க. திரும்பி அன்னைக்கு நைட்டு நடந்ததை நமக்கு காட்டுறாங்க. முதல்ல ஷைனி நார்மலா கேட்டிருப்பாங்க, இவங்களும் முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. நீ மட்டும் பண்ணலன்னு வச்சுக்கோ, ஏன் உன்னோட வீடியோவை வெளியே விட்டுருவேன், இன்னும் அந்த வீடியோவை நான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. எதுக்காக இப்படி பண்ற, ஆல்ரெடி காசை வாங்கிட்டல அப்படின்னு இவங்களும் பேசுறாங்க. ஆர்த்தியோட ரூமுக்கு போய் 10 நிமிஷத்துல முடிக்க வேண்டிய வேலை, தயவு செஞ்சு இதை பண்ணிரு அப்படின்ற மாதிரி ஷைனி சொல்றாங்க. நீ என்ன சொன்னாலும் சரி, இதை நான் பண்ண முடியாது, நான் ஜாக்கிட்டே நேரடியா பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அங்கிருந்து கிளம்புறாங்க. நீங்க சொல்றதை கண்டிப்பா என்னால ஏத்துக்க முடியாது, என்ன நடந்திருக்கும் அப்படின்றத நான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் அவரோட வருஷனை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அவங்க போன்ல வீடியோ பார்த்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு இவங்க வராங்க. இந்த போன்ல தானே வீடியோ இருக்கு தாத்தா அப்படின்ற மாதிரி சண்டை போட்டிருப்பாங்க. அதுல யாரை கூடமா அவங்க கீழே விழுந்திருப்பாங்க. ஒன்னு இப்படி நடந்திருக்கணும் இல்லனா அப்படின்ற மாதிரி இன்னொன்று வருஷம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நீங்க கொல்ற மோட்டிவோட அந்த இடத்துக்கு வந்திருக்கணும், அவங்களை தள்ளி விட்டு அங்கிருந்து நிக்காம கிளம்பி இருக்கணும், இதுதான் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டுட்டு இருக்க ஆனியோ, நான் சொன்ன எல்லாமே உண்மைதான், நான் அவளை எதுவுமே பண்ணாம அங்கிருந்து கிளம்பி போயிட்டேன்னு சொல்றாங்க. அவங்க இறந்து போன 9:30 ஆளுக்கு எங்கெங்க இருந்தாங்க அப்படின்றத போலீஸ் கிட்ட விசாரணை பண்ண சொல்லியிருப்பாரு. இப்ப போலீஸும் சில தகவல்லாம் ஈரோ கிட்ட சொல்றாரு. ஈரோவும் அவரோட இடத்துக்கு திரும்பி வந்துடுறாரு. இப்ப ஒவ்வொருத்தர் கிட்டயும் சில குறுக்கு விசாரணை எல்லாம் பண்றாரு. இப்ப மெரினோட போனை வாங்கிடுறாரு. உங்க அக்கௌண்ட்ல இருந்து நான் ஆர்த்திக்கு காசு அனுப்ப போறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆர்த்திக்கு இப்ப காசு அனுப்பிடுறாரு. ஆர்த்திக்கு காசு அனுப்பி கொஞ்ச நேரத்திலேயே சாமோட போன்ல மெசேஜ் வருது. இவர் காசு அனுப்பிச்சாரு பாத்தீங்களா, அதை பத்தி தான் மெசேஜ்ல காட்டுது. மெரினோட அக்கௌண்ட்டை ஜாயிண்ட் அக்கௌண்ட்டா மாத்தி வச்சிருப்பாரு, அது மெரின்கே தெரியாது. இப்ப சாம் கிட்ட கேட்கும் போது ஆமா மாத்தி வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. ஜாக் எந்திரிச்சு போனேன் பின்னாடியே நீங்க போயிட்டதா சொன்னீங்க, ஆனா நீங்க அங்கிருந்து உங்க ரூம்க்கு போறதுக்கு 18 நிமிஷம் ஆயிருக்கு, எதுக்கு அப்படின்ற மாதிரி ஈரவும் கோமா விசாரணை பண்றாரு. இப்ப சாமும் முடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஒழுங்கா உண்மையை சொல்லுங்க அப்படின்னு சாமும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி இவரும் சந்தோஷமா நடந்து வந்துட்டு இருக்காரு. அப்பதான் இவரோட ஒய்ஃப் அக்கௌண்ட்ல இருந்து ஷைனியோட அக்கௌண்ட்டுக்கு 5 லட்சம் டிரான்ஸ்பர் ஆயிருக்க தகவல் வருது. இதை பாக்குற இவரும் செம்மையா ஷாக் ஆகுறாரு. இப்ப ஷைனி இருக்க இடத்தை நோக்கி வர்றாரு. அப்பதான் அங்க ஆனி அழுதுகிட்டே கிளம்புறாங்க. எதுக்காக அழுகுறாங்க அப்படின்னு இவருக்கு தெரியல. இவரும் நேரா ஷைனியை பார்த்து வர்றாரு. என்னோட ஒய்ஃப் எதுக்காக உனக்கு 5 லட்சம் தந்திருக்கா, அந்த அமௌண்ட் திரும்பி தா அப்படின்னு கேக்குறாரு. அதெல்லாம் தர முடியாது அப்படின்னு சொல்றாங்க. எதுக்காக உனக்கு அனுப்புனா அப்படின்னு கேக்குறாரு. அதெல்லாம் சொல்ல முடியாது, உன்னோட ஒய்ஃப் கிட்டே கேளு அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஒழுங்கா என்னோட காசை என்கிட்ட தந்துரு அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட பயங்கரமா சண்டை போறாரு. இப்பதான் தெரியாம அவங்க ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துருவாங்க. இவர் வேணும்ட்டே அவங்க தள்ளி விட்டுருக்க மாட்டாரு, தெரியாம தான் தள்ளி விட்டுருப்பாரு. பயங்கரமா ஃபீல் பண்றாரு. இதெல்லாம் கேட்டு முடிக்கிற ஹீரோவும் சாம் கிட்ட பேசுறதுக்காக வராரு. இதை ஆக்சிடென்டா எடுத்துப்பாங்களா இல்ல கொலையா எடுத்துப்பாங்களான்றது எனக்கு தெரியாது, நான் உங்களோட ஸ்டேட்மெண்ட் மட்டும் அவங்க கிட்ட கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதே மாதிரி ஆனி கிட்ட வராரு. நீங்க பயப்படுற மாதிரி எந்த வீடியோவும் அவங்களோட போன்ல இல்ல, சும்மா தான் உங்களை பயம்புத்தி இருக்காங்க, நீங்க எதை நினைச்சோ கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப யாரவரையும் அங்க விடியவே செஞ்சிருந்து கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி அங்கிருந்து கிளம்பி போறாரு. இதோட படத்தையும் முடிச்சிடறாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.